வான்மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளி யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சரிங்களா குழந்தைங்களா, இப்போ நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் உள்ள திருக்குறள் கதைகள் அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த திருக்குறள் கதையில் சரியான தீர்ப்பு அப்படின்ற தலைப்பை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சரியான தீர்ப்பு அப்படின்னா, தீர்ப்புன்றது வந்து ஒரு சார்பாக இல்லாமல் பொதுவாக இருக்கிறது தான் நடுநிலைமை. ஒரே பக்கமாக தீர்ப்பு சொல்லாமல் நமக்கு வேண்டிய முக்கியமானவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறத விட்டுட்டு நடுநிலைமையோடு அவங்க தெரிந்தவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்கிறது தான் சரியான தீர்ப்பு. இப்போ நாம் அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் வந்து மரியாதராமன் வல்லவன் அப்படின்ற இரண்டு பேரும் ஏன் வந்து பாலிய சிநேகிதர்கள், அவர்கள் வந்து இரு சில சிறு வயது நண்பர்கள். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, மரியாதை ராமன்றவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா படித்தவர், பண்பாடு அறிந்தவர், அவர் வந்து அரசாங்க தொழிலில் இருக்கிறார். வல்லவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதே ஊரில் வந்து ஒரு மளிகை கடை வைத்துட்டு அதில் வாழ்க்கையை நடத்திட்டு வரார். ஆனால் வந்து மளிகை கடை வைத்திருந்தாலும் அவர் வந்து யாருக்குமே எவ்வித ஒரு உதவியும் செய்ய மாட்டார். தன்னை நாடி வந்து ஒரு உதவி கேட்ட கூட அவர் என்ன பண்ண மாட்டார், யாருக்குமே மனமும் வந்து ஒரு உதவி செய்யவும் மாட்டார். அதே போல் அவர் வந்து வியாபாரம் நடத்துகிறாரு இல்லையா, மளிகை கடை வைத்து அதன் மூலயமா வராதை வச்சு கூட ஒரு அரசாங்கத்துக்கு என்ன பண்ண மாட்டார், வரியும் கட்ட மாட்டார். இதனால் வந்து எப்படியே இருக்க சொல்ல அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வல்லவனுக்கு எதிராக வந்து ஒரு மனு எழுதி கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவர் வந்து வரி கொடுக்குறதில்லை, எதுவுமே செய்யறதில்லை, யாருக்குமே உதவி பண்ணுறதில்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பாலிய சிநேகிதர் இருக்கிறார் இல்லையா மரியாதை ராமன், அவருக்கு வந்து உயர் பதவி கொடுத்து அவரை வந்து இதே ஊரில் வல்லவன் வளர்கிறாங்க இல்லையா, அதே ஊரில் வந்து உயர் அதிகாரியாக வந்து நீதிபதியாக நியமிக்கிறாங்க. நீதிபதியாக நியமித்த உடனே அவர் முதல் கட்டளை என்ன எடுறாரு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சொத்து வரி காட்டல காண்பிக்கல, அவங்க பேர் வந்து கட்டாத இருக்கிறவங்க பேர் வந்து பட்டியலில் வந்து எனக்கு தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் முடித்து அதில் பெயர் பட்டியல் பார்க்க சொல்கிற பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வல்லவன் அப்படின்ற பெயரும் இருந்தது. மரியாதை ராமனுடைய நண்பன் அல்லவா வல்லவன், என்ன பண்ணுறாரு அதை பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இது நம்ம நண்பன் கூட வரி செலுத்தாமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவர் என்ன பண்ணுறாரு, அதிர்ந்து போகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லா அந்த பெயர் பட்டியலில் வரிசையாக ஒன் பை ஒன்றா வருது இல்லையா வரிசையாக அவங்களுக்கு எல்லாம் பார்த்து அவன் தான் அந்த அவங்களுக்கு உண்டான தண்டனையை வழங்கிட்டு வர்றாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வல்லவன் அப்படின்ற பெயர் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்துட்டு நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே ஏற்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நண்பனாக இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, உடனே அவருக்கு தீர்ப்பு சொல்கிறாரு, அவருக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாரு. சரிங்களா, கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடு விடாமல் அவருடைய சொத்து மதிப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அதாவது சொத்து மதிப்பு கணக்கில் வராமல் வரி கட்டாமல் இருக்கிறாரு இல்லையா, அந்த சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிலிட்டு அரசாங்கத்திடமே ஒப்படைக்கிறார். இதுக்கு ஊர் மக்கள்லாம் என்ன நினச்சாங்க, நம்ம வந்து வல்லவனுடைய நண்பன் மரியாதை ராமன், ஆனால் வந்து எப்படி வந்து தீர்ப்பு சொல்வாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருந்த நேரத்தில் வந்து சரியான தீர்ப்பு சொன்ன மரியாதை ராமன் மேலே இன்னமும் ஊர் ஜனங்களுக்கு அதிக மரியாதை ஏற்பட்டது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளோதான் நமக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தவறு தான் என்று சுட்டி காட்டணும். சரிங்களா, நம்ம நண்பன் தானே, அவன் செய்த தப்பை நம்ம மறைக்கலாம் அப்படின்றது இருக்கக்கூடாது. நடுநிலைமை அப்படின்னா பொதுவான ஒரு இடத்துல இருந்து சரியான தீர்ப்பு சொன்ன மரியாதை ராமன் வந்து ஒரு பாராட்டுக்குரியவர். இதனால தான் வந்து திருக்குறள் வழி நின்று பார்த்தோம்னா நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு திருக்குறளில் பாருங்கள் இந்த கதைக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கும், அது என்னன்றதுக்கு நம்ம பார்க்கலாம். குறள் நடுநிலைமை, இந்த குறளில் இருக்குது நடுநிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, தக்கார் தகுமில என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகுமர், நல்லவர் தீயவர் என்பது அவரவருடைய செயல்களின் மூலம்தான், அவர்கள் செஞ்ச செயலை நிச்சயமிலிருந்து தான் தெரிந்து கொள்ளப்படும். அப்போ நல்லவர் அப்படின்றது எப்படி தெரியுன்னா, அவர்கள் செய்த செய்தியாளர் வந்து நல்ல விதமாக அவர் செஞ்சிருந்தார்னா மக்கள் எல்லாம் அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வர சந்ததியாரெலாம் நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன், நல்லா நேர்மையான மனிதன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவரை பாராட்டுவாங்க. அப்போது நேர்மையாக இருந்தவங்க மட்டும்தான் நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும். அதே போல் தீமையானவன் நம்ம தீமை வழியில் இருந்துட்டு யாருக்குமே எதுவுமே வந்து உதவி செய்கிறதில்லை, யாரையும் ஒரு மனிதனாக மதிக்கிறது கிடையாது, யாருக்குமே ஒரு நன்மை செய்யாதவங்களை வந்து பின்னாடி வர சந்ததியை வந்து தீமையான சொற்களால் தான் வந்து இழித்து பேசுவாங்க.
அப்போ நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, தக்கா தலைவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்ற ஒரு குரல் வழியை இந்த தீர்ப்பு நமக்கு சரியான தீர்ப்பு அப்படின்ற கதையை சொல்லியிருக்கிறார். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைங்களான இந்த இளம் வயதிலிருந்து நீங்கள் வந்து நேர்மையாக வாழணும், நேர்மையை கடைபிடிக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத இந்த குரல் வழியில் இந்த கதையின் மூலயமா நமக்கு விளக்கப்படுகிறது. சரிங்களாம்மா, நன்றி.